ஹலோ கைஸ், இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒன் டேவோட பிளாக் கிடையாது. இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டூ டேஸ், மண்டே அண்ட் டியூஸ்டே. பார்த்தீங்கன்னா வெதர் இப்படி தான் இருந்தது, ரெண்டு நாளுமே இப்படி தான் க்ளவுடியாக இருந்தது. மழை விட்டு விட்டு பேஞ்சிட்டு இருந்தது, அதுவும் பெரிய மழையாகவே தான் பேஞ்சுது. அப்புறம் அரம் அமில்டனுக்கும் கோல்டு கம்ப்ளீட்டாக சரியாகலை. ஸோ அதனால் வந்து இந்த ரெண்டு நாளுமே வந்து எங்களுக்கு வீட்டுக்குள்ளே தான் போச்சு. அண்ட் என்னென்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, யூஷுவல் ருட்டீன் தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவர் என்கேஜாக வச்சுக்கிறதுக்கான முயற்சிகள் அண்டு குக்கிங், கிச்சன் கிளீனிங் அண்ட் ஸ்பெண்டிங் டைம் டுகெதர் அஸ் அ ஃபேமிலி, இப்படி தான் போச்சு ரெண்டு நாளும். அண்ட் அதனால் நான் இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ரெண்டு நாளும் நாங்கள் என்ன அரம் அமிழ்தன் என்ன சாப்பிட்டாரு அண்ட் அஸ் அ ஃபேமிலி நாங்கள் என்ன லன்ச் அண்ட் டின்னருக்கு சாப்பிட்டோம் அப்படிங்கிறது தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து யூஷுவல் சத்துமாவு போரிஜ் அப்படிங்கிறதுனால அதை பற்றி எதுவுமே இதில் இன்க்ளூட் பண்ணல. இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து மண்டே ஆஃப்டர்நூனில் ரெக்கார்ட் பண்ணது அரம் அமிழ்தனுக்காக செஞ்ச லன்ச் ரெசிபி. இது இது வந்து இதுக்கு நான் கொடுத்துருக்க பேர் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ பீட்ஸா வித் வெஜிடபிள் டாப்பிங். பட் ஆனால் இது வந்து பண்ணது வந்து தோசை தவாலில் தான். இதோட அவுட்புட் பார்க்குறதுக்கு பீட்ஸா மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால இந்த பேர். இதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் சீரகம், அப்புறம் நம்மளோட ஜிஞ்சர் கார்லிக் இதெல்லாம் போட்டு சாட்டே பண்ணிவிட்டு, அதோட வெஜிடபிள்ஸ் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இன்ட்ரெஸ்டடோ அதையும் சாட்டே பண்ணிக்கிட்டேன். நான் போட்டது வந்து கேபேஜ் அண்ட் கேரட் ஃபைன்லி சாப்ட், அப்புறம் கூடவே வந்து ப்ரீ குக்ட் ஃப்ரோசன் பீஸ் அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை சாட்டே பண்ணிவிட்டு கூடவே வந்து நான் தனியாக வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி எடுத்து பீல் பண்ணிவிட்டு அதை வந்து எந்த லம்ஸும் இல்லாமல் மேஷ் பண்ணிவிட்டு அதோட ஒரு எக் உடச்சி ஊற்றி அதை வந்து இட்லி மாவு பதத்தில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் நான் சைடில். ஸோ இது சாட்டே ஆனதுக்கு அப்புறமா வந்து தோசை தவாவில் வந்து ஆன் அ வெரி லோ ஹீட் வந்து அதை ஒரு சின்ன ஊத்தாப்பம் சைஸுக்கு ஊற்றிட்டு அது மேலே இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் டாப் பண்ணி அதுக்கு மேலே சீஸையும் கிரேட் பண்ணி ஒரு லிட் வச்சு கவர் பண்ணி நான் குக் பண்ணேன். ஆக்சுவலி அதை என்னால் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாமல் போச்சு, அதனால தான் வந்து வேர்பலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் யாராவது இந்த ரெசிபி பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்களும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து லோ ஹீட்டில் குக் பண்ணும், ஏன்னா நம்ம இதை திருப்பி போட போகிறதில்ல, அதனால ரெண்டு சைடும் குக் ஆகணும். அட் தி சேம் டைம் அடியில் இருக்க சைட் பேர்ன் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் லோ ஹீட். அண்ட் இந்த பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து இடையில வந்து நான் ஆன்லைனில் வந்து க்ராசரிஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த வீக்குக்கு ரொம்ப கம்மியாக திங்ஸ் தேவை அப்படின்றதுனால கடைக்கு போவேனா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லி அந்த ஆன்லைன் டெலிவரி வந்ததுனால அதை டேக் கேர் பண்ண வேண்டியிருந்தது. அதனால தான் வந்து என்னால் ரெஸ்ட் ஆஃப் த ப்ராசஸை ரெக்கார்ட் பண்ண முடியாமல் போச்சு. அண்ட் என்னென்ன இந்த வீக்குக்கு நான் வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரோசன் ஃப்ரூட்ஸ் லைக் ராஸ்பெரிஸும் அண்ட் ஃப்ரோசன் ஸ்பினச்சும் கூடவே வந்து ஒரு பிரெட் பேக்கெட், பனானா அண்ட் ஃப்ளாக் சீட்ஸ். இந்த ஃப்ளாக் சீட்ஸை வந்து ஆஸ் சச் நம்மன்னா ஆஸ் சச் அப்படியே சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போது அரம் அமிழ்தன் வந்து ஹீஸ் ஓன்லி 13 மந்த்ஸ் ஓல்டு அப்படிங்கிறதுனால வந்து அவருக்கு வந்து இதை வந்து பவுடர்ட் ஃபார்மில் கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பிளான். ஐல் பி யூஸிங் இட் இன் பேக்கிங்லேயோ இல்லை அவருடைய ஹெல்த் மிக்ஸ் போரிச்லேயோ அந்த மாதிரி கொடுக்கறது தான் என்னோட பிளான். அதுக்காக தான் வந்து இந்த ஒரு பேக்கெட் ஃப்ளாக் சீட்ஸ் கூட வாங்கியிருக்கேன் இந்த வாட்டி, பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி ரிச் இன் ஃபைபர் அண்ட் அட் த சேம் டைம் வந்து ப்ரோட்டீன். ஸோ அதனால் நான் க்ராசரிஸ் எல்லாம் எடுத்து வச்ச கேப்பில் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. என் ரிசல்ட் இப்படி தான் இருந்தது பார்க்குறதுக்கு, இட் லுக் லைக் பீட்ஸா. ஸோ தட்ஸ் வை த நேம் ஸ்வீட் பொட்டேட்டோ பேஸ் பீட்ஸா வித் வெஜிடபிள் டாப்பிங் அப்படின்னு. அண்ட் ஸ்லைசர் யூஸ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிட்டு அதுதான் வந்து நான் அரம் அமிழ்தனுக்கு வந்து லஞ்சுக்கு கொடுத்தேன். அவர் வந்து ஃபஸ்ட் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணார், ஏன்னா புது ஃபுட்டாக இருக்கிறதுனால. தட்ஸ் த திங் வித் டாட்லர்ஸ், எந்த ஒன்றுமே புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகத்தோடையே தான் பார்ப்பாங்க. தட்ஸ் த நேச்சர்.
அண்ட் ஃபஸ்ட் வாய் வந்து ரொம்ப ஹெசிடேட் பண்ணி தான் சாப்பிட்டாரு, பட் ஹீ சீம் டு லைக் இட். ஸோ இன் மை ஒப்பீனியன் அவர் நல்லா சாப்பிட்டாரு. ஸோ திஸ் டிஷ் வில் டெஃபினெட்லி பி ஆன் அரம்ஸ் ஃபுட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் அது பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் அரம் குடி தூங்கிட்டு இருந்தாரு. ஸோ ஐ ஹேட் சம் டைம். ஸோ ஐ டிசைடட் தட் இந்த ஸ்டவ்வை வந்து ஃபைனலி கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வந்ததுலேருந்து யூஸ் பண்ண சிச்சுவேஷன் இது. இடையில க்ளீன் பண்ணுறதுக்கு சுத்தமாகவே டைம் இல்லை, வைப் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் டைம் இருந்தது, ஆனால் டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ ஐ தாட் ஐ டூ ஒன் டீப் க்ளீனிங் டுடே. இதுக்கு நான் வந்து என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹார்ஷ் கெமிக்கல்ஸும் இல்லை, இந்த நைஃப் தான் நான் யூஸ் பண்ணேன். இதை வச்சு ஃபுல்லாக ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டிஷ் வாஷிங் டிட்டர்ஜென்ட் இருக்குல்ல அதை வச்சு ப்ரஷ் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் ஆஃப் ஸ்க்ரேப்பிங் பண்ணி எடுத்தேன். ஆக்சுவலி என்னாச்சு அப்படின்னா இதை நான் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே வந்து அரம் முழிச்சிட்டாரு. ஸோ ஐ ஹேட் டு பாஸ் த ப்ராசஸ். அதனால் என்னாயிடுச்சு அப்படின்னா எல்லா த்ரூ அவுட் வந்து டிட்டர்ஜென்ட்டில் வந்து அது ஊர்ன மாதிரி ஆயிடுச்சு, அது அதுக்கான டைம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த ஈவினிங் தான் வந்து மறுபடியும் என்னால் கண்டினியூ பண்ண முடிஞ்சது க்ளீனிங்கை. அதில் என்ன ஒரு நல்ல விஷயமா போச்சு அப்படின்னா நான் டிட்டர்ஜென்ட்டால் அந்த அடுப்பை வந்து கோட் பண்ணது வந்து நல்ல இன்க்யூபேஷன் டைம் மாதிரி ஈஸியாக இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ வித் லெஸ் ஃபோர்ஸ் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்தோன்னே அடுப்பு வந்து கம்ப்ளீட்லி க்ளீன் ஆயிடுச்சு. அண்ட் அதை முடிச்சுட்டு நான் வந்து ராகி பூரி பண்ணுன்ற பிளான் இருந்ததுனால வந்து ராகி பூரிக்கு வந்து மாவு நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் அரம் குட்டிக்கும் ராகி பூரி தான் பிளானில் இருக்குது. ஸோ இட்ஸ் ஒன் டிஷ் டுடே. ராகி பூரியும் பண்ணிவிட்டு பொட்டேட்டோ பீஸ் மசாலா பண்ணுறது தான் வந்து எங்களுடைய மண்டேவுடைய டின்னர் பிளான். அண்ட் இட் வில் பி த சேம் ஃபார் டியூஸ்டேஸ் லன்ச் ஆஸ் வெல். அதுதான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டு ஃபைனலி கிச்சன் கிளீனிங் முடிச்சுட்டு வி எண்டட் த டே ஹாப்பிலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே மார்னிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. க்ளவுடியாக தான் இருந்தது ஆனாலும் பிரைட்டாக இருந்தது. ஸோ இட் வாஸ் அ ஹாப்பி ஸ்டார்ட் ஃபார் த டே. அண்டு இப்போ கூட நீங்கள் பார்க்குறது வந்து ஏர்லி மார்னிங் கிடையாது, ஒரு லேட் மார்னிங் தான் வந்து நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அரம்குட்டி வந்து அந்த அன்னைக்கு தூங்குற மாதிரி தெரியல, எவ்வளவோ ட்ரை பண்ணேன், அவருக்கு தூங்குற ஐடியா இல்லை. ஸோ ஃபோர்ஸ் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக அவர் போக்கில் விட்டாச்சு. அவர் வந்து ஆஸ் யூஷுவல் அவரோட லிட்டில் ஐன்ஸ்டீன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த கேப்பில் வந்து அவருக்கு வந்து டியூஸ்டே லன்ச்சாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து
ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ரைஸ்னால் யூஸ்வலாக கிச்சடி மாதிரி பண்ணால் அவருக்கு வந்து போர் அடிக்குதுங்கிறது தெளிவாக தெரிஞ்சுது. ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து கீரை பருப்பெல்லாம் போட்டு பண்ணி அவருக்கு ஒரு வாய் கூட வைக்கலை. ஸோ அதனால் வந்து இந்த வாட்டி வந்து ப்ராக்லி சீஸ் ரைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்து ஒரு பேனில் வந்து பருப்பு, அரிசி, அதுக்கப்புறம் வந்து ப்ராக்லி, கூடவே வந்து காலிஃப்ளவரும் எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா ரின்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் டாப்பில் வச்சுருக்கேன் ஆன் அ மீடியம் ஹீட். தேவையான தண்ணி ஊற்றி இதில் வந்து நான் ஃப்ளேவரிங்க்கு என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒன்லி உப்பு அண்ட் பெப்பர், நத்திங் எல்ஸ். சீரகம், மிளகு இதெல்லாம் அப்படியே ஆட் பண்ணுவோம், அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. இந்த வாட்டி ஒன்லி பெப்பர், பிளாக் பெப்பர் பவுடர் அண்ட் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். அது ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு ஃபுல்லாக குக் த்ரூ ஆகி வர்றதுக்கு. அது குக் ஆகி வந்ததுக்கப்புறம் வந்து சர்வ் பண்ணும்போது வந்து சீஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். நான் ஏன் எல்லா ரெசிபீஸ்லேயும் அரம் அமிழ்தனுக்கு கொடுக்கும்போது வந்து சீஸ் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அவர் வந்து இன்னும் தயிர் சாப்பிட ஆரம்பிக்கிறது இல்லை. ஹி இஸ் நாட் ப்ரிஃபரிங் தயிர் ஆஸ் மச் ஆஸ் ஹி ஷுட். அண்ட் பால் மட்டும் அவருடைய கால்சியம் லெவலுக்கு பத்தாது அப்படிங்கிறதுனால தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு மற்ற டெய்ரி ப்ராடக்ட்ஸை இன்க்ளூட் பண்ணுன்றதுக்காக வந்து எந்தெந்த ரெசிபீஸில் பாசிபிளோ அதில் வந்து நான் சீஸ் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் திஸ் ரெசிபி டேர்ன் அவுட் ரியலி குட். அண்ட் அரம் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல், எந்த ஒரு வேணும் வேணாம் அந்த மாதிரி எந்த ஒரு இது ரியாக்ஷன் இல்லாமல் நல்லா சாப்பிட்டாரு. ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ பீட்சா மாதிரியே இதுவும் வந்து டெஃபினெட்லி அ ஹிட் ரெசிபி. ஸோ இப்போ நீங்களும் உங்கள் வீட்டில் டாட்லர்ஸ் இருக்காங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் ஏதாவது குட்டி டாட்லர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ரைஸ் கொடுக்கறது ப்ராப்ளமாக இருக்குது இல்லை வெஜிடபிள்ஸ் கொடுக்கறது ப்ராப்ளமாக இருக்குன்னா இந்த ரெண்டு ரெசிபியுமே வந்து டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ப்ளீஸ் டு ட்ரை இட். யா, அந்த அன்னைக்கு ஈவினிங்க்கு வந்து அவருக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுன்னு தெரியல. அவர் கோல்ட் இருக்கிறதுனால வந்து அரம் அமிழ்தனுக்கு வந்து பனானா வந்து கொடுக்கவே இல்லை. சரி ஓகே, இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறாரு அப்படின்றதுக்காக வந்து பனானாவை வந்து ஸ்லைஸ் பண்ணும்போது தான் டக்குன்னு தோஞ்சி சரி ஆசிட் கொடுக்க வேணாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோசை தவா லோ டு மீடியம் ஹீட்டில் வந்து நெய் ஊற்றி பனானாவை வந்து வித் சம் கரும்பு சக்கரை போட்டு டோஸ்ட் பண்ணி கொடுத்தேன் அவருக்கு. நாங்களும் சாப்பிட்டோம், அவரும் சாப்பிட்டாரு. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ டாட்லர் ஸ்நாக் ரெசிபி, ஃபார் ஷுர் நம்மளும் இதை சாப்பிட்லாம். பனானா யூஸ்வலாக சாப்பிட்டு அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னா இது இஸ் அ குவிக் அண்ட் ட்விஸ்டட் ரெசிபி. ஈவினிங் வந்து அது அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து நான் டைரக்ட்லி வந்து ஐ ஸ்டார்டட் மேக்கிங் டின்னர். டின்னருக்கு வந்து சாம்பார் சாதம் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். சாம்பார் சாதம்னா பிசுபெல்லா பாத் மாதிரி செய்யலாம் அப்படின்றதுக்காக வந்து
சாம்பார் பவுடர் நம்மளே அரைக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்டில் இருந்து சாம்பார் பவுடருக்கான ரெசிபி எடுத்து வச்சுட்டு ஐ ஸ்டார்டட் குக்கிங் ரைஸ் வித் பருப்பு அகெயின். இதில் வந்து 2 கப் ரைஸ்க்கு 1/2 கப் பருப்பு எடுத்திருக்கேன். நான் யூஸ்வலாக ஊற்றுறத விடவே 1 கப் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி, ஏன்னா குழைய வேகணும் அப்படின்றதுக்காக வந்து ஐ ப்ரெஷர் குக் த ரைஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து சாம்பார் பவுடருக்கு தேவையானதை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு சாம்பார் பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நான் சாம்பார் பவுடர் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸை ஃப்ரை பண்ணுறது தான். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், நான் லைக் யூஷுவல் எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து ரெசிபி ரிட்டன் டவுன் ரெசிபி கிளிப் போடுறேன். இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் யூ கேன் செக் தட் அவுட். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இது நார்மல் பருப்பு சாதம், நார்மல் சாம்பார் ஊற்றி பெசன் சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் நல்ல ஃப்ளேவர்டாக, ஏன்னா ஹோம் கிரைண்ட் இன்க்ரீடியன்ட் அப்படிங்கிறதுனாலையும் அந்த சாம்பார் பவுடர் புளியெல்லாம் ஊற்றி நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு செஞ்சிருந்ததுனால இட் வாஸ் வெரி வெரி டேஸ்டி. எந்த பொரியலுமே தேவைப்படலை, ஏன்னா எல்லா வெஜிடபிள்ஸுமே பருப்போடையும் சாதத்தோடு இருந்ததுனால எந்த பொரியலும் நாங்கள் பண்ணல. வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் த வெஜிடபிள்ஸ். அண்டு இந்த ரெசிபியோட ஹைலைட் வந்து ஷாலட்ஸ் ஆட் பண்ணுறது. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் வந்து டெஃபினெட்லி இட் வில் பூஸ்ட் த டேஸ்ட் ஆஃப் த ரெசிபி. ஸோ அதனால் இதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணேன். அண்ட் பாசிபிள் வெஜிஸ் தட் ஐ குட் கெட் மை ஹேண்ட்ஸ் ஆன் அப்படிங்கிற மாதிரி எல்லா வெஜிஸுமே தான் யூஸ் பண்ணேன். கூடவே வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஆனியன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது புளிக்காக புளியும் கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். புளி இன் ஹாட் வாட்டர் போட்டு வச்சிட்டேன். எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து பேனில் வந்து லைக் யூஷுவல் ஆயில் போட்டு ஆனியன்ஸை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதோட பூண்டு தக்காளி அண்ட் எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு புளித்தண்ணியை ஊற்றி உப்பு மஞ்சள் தூள் அப்புறம் அரைச்சி வச்சுருந்த அந்த ஃப்ரெஷ் சாம்பார் பவுடர் இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வெஜிடபிள்ஸ் வந்து குக் த்ரூ ஆகணும். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ரைஸும் வந்து ஒரு 2-3 விசில்ஸ் விட்டால் கரெக்டாக இருக்கும், ஏன்னா பருப்பு இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் அதை எடுத்து சாதத்தையும் பருப்பையும் எடுத்து குக்கானத இதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் டெம்பர் பண்ணி ஊற்றுனீங்கன்னா பர்ஃபெக்டான ஃப்ளேவர்ஃபுல்லான ஹெல்தியான சாம்பார் சாதம் ரெடி. தட்ஸ் ஹவ் வி எண்டட் த டியூஸ்டே. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு சம் ஃபார்ம் ஆஃப் மீல் ஐடியா கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன், போத் ஃபார் யூ அண்ட் உங்கள் வீட்டில் குட்டி டாட்லர் இருந்தால் அவங்களுக்கும் சேர்த்து. இன் தட் நோட் ஐ எம் என்டிங் திஸ் வீடியோ. ஐ ஸோ உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் டேக் கேர், பை பை.